வேங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. ஓம் நமோ வேங்கடேஷாய. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வேங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. வசுதேவ சுதம் தேவம் வம்சசாணுரமர்தனம் தேவகீ பரமானந்தம் ஜகத்குரு. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம் ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிட்றோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி உத்தம புருஷத்தில் இருக்கு நான் செய்கிறேன் அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை பவத்வேஷினி இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம் பார்த்தனின் பொருட்டு. பார்த்தன் என்றால் பிருச்சுவின் மகன். பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்று பேர். அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்று பேர். பார்த்தாய பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம் உபதேசிக்கப்பட்டது யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம் மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராண முனினா. புராண முனினா மனநசீலகா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனநம் பண்ணிகிட்டே இருக்கா அவள் தான் முனி. புராண முனினகா ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா வியாச மகர்ஷியினால் கிரதிதாம் நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம் மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிர்த வருஷினீம் அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சித்தின்றே இருக்கக்கூடிய பகவதீம் இதுவும் பகவதி தான். பகவதீம் பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம் பதினெட்டு அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன் பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் அந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம வந்து குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ரீநிவாச பிரார்த்தனா. நமஹ க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நம. அத ஸ்ரீமத் பகவத் கீதா பாராயண சங்கல்பஹ ஸ்ரீமதாதி வராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்ட கோடி ப்ரஹ்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதி ஜானே பகவதஹ ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினஹ திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனஹ அனுக்ரஹேண சமஸ்த ப்ரபஞ்சஸ்ய விசேஷதஹ பாரத தேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சமிருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரத தேச கத தபஸ்வி ஜன தபோபல விருத்தி த்வாரா சமஸ்தஸ்யாபி மாணவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்ட பரிஹாரார்த்தம் ஏதத் தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்யர்த்தம் ஏதத் தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனா நிவிருத்யர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்யர்த்தம் சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்நாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்ரீ கீதா பிரார்த்தனா. ஸ்ரீவத் சாங்கம் மஹோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்க சக்ரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். ஸ்ரீ வேதவ்யாச பிரார்த்தனா. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ போதிர் த்ருவா நீதிர் மதிர் மம. அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம். தேஷாமேவானுகம்பார்த்தம் அஹம் அஜ்ஞானஜம் தமஹ நாஷயாம்யாத்மபாவஸ்தஹ ஞானதீபேன பாஸ்வதா.
ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இந்த 10வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் இப்போ மறுபடியும் 11வது ஸ்லோகத்தில் கொண்டு வரான். புத்தி யோகம் ததாமி என்று பரமாத்மா சொல்கிறான். முதல்ல கிளாரிட்டி ஆஃப் த மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பியூரிட்டி அண்ட் கிளாரிட்டி. மைண்டு வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். மனசில் எத்தனையோ விதமான கொழு அது குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கணும். நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே என்ன, ஆமாம் சுவாமின்னு இப்போ பகவத்கீதையை நம்ம ஒரு கவுன்சிலிங் பார்ட்டை தான் வச்சுருக்கோம் நம்ம. கரெக்டு, பகவத்கீதையை கவுன்சிலிங் பார்ட்டாக வச்சா அப்போ பகவத்கீதை காட்டிய வழியில் நாம் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் கண்ணை மூடினு ட்ராவல் பண்ணோம். அதர்வைஸ் தட் வாட் வி ஆர் டூயிங் அப்படின்னா பகவத்கீதை சொல்கிறத கேட்டுக்கிறமே தவிர்த்து நாம் நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம காரியங்கள் பண்ணுறதுன்னு வச்சுட்டோம். முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் மைண்டு கிளாரிட்டி இருக்கணும். விஷயம் நமக்கு மனசில் பதியணும். இப்போ நமக்கு ஒருத்தர் ஒரு விதத்தை உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு கேட்டால் அவர் எதை உபதேசம் செய்கிறார், எப்படி உபதேசம் செய்கிறார், என்ன இன்டென்ஷனில் அதை உபதேசம் பண்ணார் அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு நமக்கு மனசு வேணும், புத்தி வேணும். அந்த புத்தி பகவத் கிருபை இருந்தால் மட்டும்தான் வருமே தவிர்த்து அதர்வைஸ் நாம் என்ன பண்ணாலும் அந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளில வர முடியாது பகவத் கிருபை இல்லைன்னா. ரொம்ப முக்கியம் அது. இந்த மாதிரி ஒரு கிருபை உண்டாகிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமாக ஆகாரம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய தானே இந்த ஆகாரம்ன்றது மைண்டை பியூரிஃபை பண்ணுறது, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆகார சுத்தம் சத்வசுத்தி. ஐயா நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, நல்ல குட் என்ன சொல்கிறது ஆகாரம், அந்த ஆகாரம் இருந்தால்தான் முதல்ல மைண்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது சத்சங்கம். சுவாமி சங்கர பகவத் பாதர் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் அப்படின்னு சொல்லுவார். நான் உயிர் வாழினா உயிர் வாழினா உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், எந்த பெரியவாழ்கிட்ட பழகிருக்க, எந்த பெரியவாளுடைய அசோசியேஷன் உனக்கு இருக்குது. சத்சங்கம் இல்லை அப்படின்னு கேட்டால் நிஸ்ஸங்கம் அப்படின்னார், அது பிரயோஜனம் இல்லைன்னார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் கேளுங்க, இது செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்லோகம். இது ஜாட்யம் தியோ ஹரதி சிஞ்சதி வாசி சத்யம் மனோன்னதிம் திசதி பாபமபாகரோதி சேத பிரசாதயதி திக்ஷு தனோதி கீர்த்திம் சத்சங்கதி கதய கிம் ந கரோஹோதி பும்சாம். ஒரு மனிதனுக்கு சத்சங்கம், ஒரு சதாச்சாரியனுடைய சம்பந்தம் கிடைத்தது என்றால் அவன் லைஃப்பில் என்ன பியூட்டிஃபுல்லாக அவனுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டு தெரியறது பார் அப்படின்றது இந்த ஸ்லோகம். லைஃப்பில் அவன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மேன்மைப்படுத்தி கொள்வார்களான்னு பாருங்கள். இது ரொம்ப அழகான விஷயம். ஜாட்யம் தியோஹரதி, ஃபஸ்ட்டு என்னென்னா இதுவரையிலும் அவனுக்கு இருந்த அறியாமை என்பது விலகும். சப்ஜெக்டே தெரியாமல், விஷயமே தெரியாமல், அது மட்டும் இல்லை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் ஒரு நிலையானது போகும். ஜாட்யம் தியோஹரதி. அடியனுடைய ஆசிரியர்களில் ஒருவரான ஸ்ரீ உவே உழப்பாக்கம் ராஜகோபாலாச்சார சுவாமி இது போன்ற பல நீதி ஸ்லோகங்களை உள்மனதில் ஆழப்பதிய வைத்ததினாலே அது வாழ்க்கைக்கு இன்றளவு அடியனுக்கு உபயோகமாக இருக்குது. அதான் பெரிய விஷயம், மகான்களுடையதான சம்பந்தம். அடியனே இந்த விஷயத்தில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நீங்கள். அது போன்ற அந்த பெரியோர்களுடைய சம்பந்தத்தினால நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு நிலைமை வந்திருக்கு. இன்றைக்கி உங்கள் எதெல்லாம் எதிரே உட்கார்ந்து பகவத்கீதையை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது எதனால், அந்த மாதிரி பெரியோர்களுடைய அசோசியேஷன் தான். ஜாட்யம் தியோஹரதி, புத்தியில் இருந்த அழுக்கு அதாவது அஞ்ஞானத்தை அழிக்கிறது. சிஞ்சதி வாச்சி சத்தியம், வார்த்தையில் நல்ல வார்த்தையே பேச வைக்கிறது. இதுவெல்லாம் கடூரமாக பேசியிருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையை பண்ணியிருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ காமக்ரோதங்கள் இருந்திருக்கலாம், இல்லைனா சத்தியசப்தலான பரமாத்மாவை எப்பொழுதும் பேச வைக்கிறது அர்த்தம் பண்ணலாம். ஜாட்யம் தியோ ஹரதி சிஞ்சதி வாச்சி சத்தியம் மானோன்னதிம் திசதி. ஒரு செல்ஃப் ப்ரைடை உண்டாக்குறது. ரியலி ஞானம் ஏற்பட்டதுன்னா அதாவது அந்த கர்வம் சாத்வீகமாக இருக்கணும், அகங்காரம் இல்லை. மற்றவர்களை மட்டம் தட்டுறதுக்கோ கிள்ளுக்கிரியா அவளை எள்ளி நகையாடுறதுக்கோ அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ இல்லாது. இந்த ஞானம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த ஞானமானது நமக்கு ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிஞ்சதி வாச்சி சத்தியம் மனோன்னதிம் திசதி, ஒரு செல்ஃப் ப்ரைடை கொடுக்கறது, மெச்சூரிட்டியை கொடுக்கறது.
அந்த மெச்சூரிட்டினால நம்ம லைஃப்பில் இதுவரை ஃபேஸ் பண்ணின ப்ராப்ளத்தெல்லாம் சரியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஒரு மெச்சூரிட்டி வந்ததுனாலேயே வி நோ ஹவு டு டேக்கிள், வி நோ ஹவு டு ஹேண்டில், வி நோ ஹவு டு மிங்கிள் அப்படின்ற மாதிரி நமக்கு அது சிந்திக்கும். மனோன்னதிம் திஷதி பாபம் அபாகரோதி. மெயின் ரீசன்ல பாபம் போகும், பிரச்சனையாக தானே சுவாமி. விடோனோ ஹவு டு கண்ட்ரோல் த பாபம். பாபமும் போயிட்டே இருக்கு. நிறைய பேர் என்ன கூப்பிட்றாரு, ஓ சின்னர்ஸ் ஓ சின்னர்ஸ்னு கூப்பிட்றான் நம்மளை. நாம் சம்பிரதாயத்தை சேர்ந்தவா என்ன பண்ணுவா, பாவிகளேன்னு கூப்பிட மாட்டான், சுவாமிகளேன்னு கூப்பிடுவான். சில பேர் பாவிகளேன்னு கூப்பிடுவான். நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவா சனாதனிகள் எல்லாரும் கூப்பிடுச்சா என்ன கூப்பிடுவோம், சுவாமிகளேன்னு தான் கூப்பிடுவோம். பாபமபாக கரோதி சேத பிரசாதயதி. அதான் சொன்ன மைண்டு கிளியர், கன்ஃபியூஷன் கிடையாது, டிப்ரெஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. சேத பிரசாதயதி. இவா சொல்லலையே, அவா சொல்லலையே, இவா பார்க்கலையே, அவா பார்க்கலையே, இவாழாம் மட்டும் சொன்னாலே, அவாழாம் மட்டும் சொல்லலையே அப்படின்னு தானே அன்வான்ட் அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராது. சேத பிரசாதயதி திக்ஷு தனோஹோ தி கீர்த்தி. இதுவரை நமக்கு பப்ளிக்கில் கிடைக்காத ரெக்ககனிஷன் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். பத்து பேர் நடுவில் நாம் போய் நின்றோம்னா நம்ம யாருனே இதுவரை கண்டுக்காமல் இருந்தா, இன்றைக்கி எல்லாரும் கண்டுக்க ஆரம்பிச்சுட்டா நம்மளை. ஓ இவாளாவா, அவாளா இவா அப்படின்னு நம்மளை பார்த்து பேசுகிறான். திக்ஷு தனோஹோ தி கீர்த்திம். எல்லா திசைகளிலும், அதாவது எல்லா ஊர்களிலும் அர்த்தம், நமக்கு ஒரு புகழானது உண்டாகிறது. எல்லாரும் நம்மளை ப்ரைஸ் பண்ணுறா, அப்ரிஷியேட் பண்ணுறா. இதெல்லாம் எதனால் சிந்திச்சது? ஹவு இட் இஸ் பாசிபிள்? என் லைஃப்பில் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸே இல்லையே. இன்ஃபேக்ட் நான் இதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்தது இல்லையே. இப்படியெல்லாம் ஒரு ஆட்டிடியூடு, இப்படிலாம் ஒரு பிஹேவியர், இப்படிலாம் ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றதாக நான் யோசிச்சது கூட இல்லையே அப்படின்னா, அதுக்கெல்லாம் ரீசன் என்ன? உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சத்சங்கமம். முதல்ல ஆரம்பிக்கச்சே நான் சொன்னேன், சத்சங்கத்தை நிஸ்ஸங்கத்துவம். அந்த சத்சங்கம் இல்லைன்னா லைஃப்பில் லைஃபே கிடையாது, அது லைஃபாகவே கன்சிடர் ஆகாது. நிறைய கோடி கோடியாக செலவு பண்ணேன், கோடி கோடியாக சம்பாதிச்சேன், கோடி கோடியாக ஃபேக்ட்ரி வச்சேன், கோடி கோடியாக டேர்ன் ஓவர் பண்ணேன், ரைட்டுமா? ஆனால் லைஃபுக்கு தேவையான ஒரு கெயின் என்ன அப்படின்னா, இதான் கெயின், இதான் ப்ராஃபிட், இதான் உண்மை. சத்சங்கதி கதையக்கின்ன கரோதி பும்சாம். ஒரு முட்டாளை கூட, ஒன்றுமே எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனு கூட சத்சங்கம்ன்றது டாப் ஆஃப் த வேர்ல்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கும். புஷ்பமாலானு சங்கேன சூத்திரம் சிரசி தாரியத்தை. வெறும் நூல், நூல்னா நடத்தும் ஜஸ்ட் ஒரு த்ரெட்டு, அதை யாராவது தூக்கி தலையில் சூட்டிப்பாளா? மேபி இப்போ இதெல்லாம் ஸ்டைல்னு வச்சுக்கிற அவ்வளோ நமக்கு தெரியாது, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். வெறும் நூலை தூக்கி தலையில் கட்டிப்பாளா? யாராவது கட்டிக்க மாட்டான். அதே ஒரு புஷ்பம், நல்ல ஜாதி புஷ்பம், நல்ல மல்லி புஷ்பம், நல்ல ரோஜா புஷ்பம், பார்த்தாலே கம்முன்னு வாசனை வருது. அவள் கிட்ட கூட நம்ம போக வேண்டாம். அவள் தலையில் சூட்டின்னு இருக்கிற புஷ்பம் ஒரு 100 அடி வரலும் அந்த புஷ்பத்தினுடைய அந்த வாசனை, அந்த பரிமளம் இருக்குது, மனசில் ஒரு சந்தோஷம் வருது. அவளை பார்த்தாலே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் தோன்றுறது, ஒரு மகாலட்சுமி ஸ்வரூபமாக நம்ம பார்க்குறோம் அவளை. அந்த மாதிரி மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறது இல்லையா? வெறும் நாரை ஒருத்தர் தலையில் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? நாத்த நாராக இருக்கும் அது. ஆனால் அதே புஷ்பத்தோடு சூட்டிட்டால் தலையில் அழகாக இருக்கும். அப்போ அந்த புஷ்பத்தோடு கூடிய நார் தலையில் சூட்டப்படுகிறது. நாருக்கு இம்பார்ட்டன்ஸா புஷ்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு கேட்டால், புஷ்பத்தினால நாருக்கு பெருமை உண்டாகிறது. அதுபோல சத்சங்கத்தினால ஒன்றுமே இல்லாத மக்கு பிளாஸ்திரியாக இருந்த நாம, மண்ணாங்கட்டியாக இருந்த நாம, கோழி முட்டை வாங்கின நாம, இன்றைக்கி உலகத்தில் மற்றவர்கள் பார்வை நம் மீது படும்படியாக, அவர்கள் நம்மை கௌரவிக்கும்படியாக, அவர்களுக்கும் நாம் யார் என்பதை நாம் புரிய வைத்து கொள்ளக்கூடியதான ஒரு ரெக்ககனேஷன் சொல்கிறோம் இல்லையா, சொசைட்டியில் சமுதாயத்தில் ஒரு ரெக்ககனேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது நமக்கு கிடைக்கிறதுக்கு யாது காரணம்? இந்த சத்சங்கம் காரணம். அதுதான் இப்போ பரமாத்மா என்ன பண்ணுறான், சத்சங்கமானது அதாவது பரமாத்மாவுடைய கிருபையானது புத்தியோகத்திற்கு தடங்களாய் உள்ள பாபங்களை ஒழித்து அறியாமை என்னும் இருளை அகற்றி ஞானம் என்னும் தீபத்தை ஏற்றி வைக்கிறது. அனுதின மனபாய ஸ்தேகதத்தாவசேகைஹி சுமதிபிரனுபாவிய சோபனாயாம் தசாயாம் சரணம் உபகதானாம் பிரீடனார்த்தம் பவத்பிஹி பவகலுஷ நிஷீதே பாவிதோ பாஷ்யதீபா என்று பகவத் ராமானுஜர் ஏற்றி வைத்த ஞான சுடர் விளக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் பாடுகிறார். எனவே நம் ஆச்சாரியர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய உதவியை சொல்லும் பொழுது, ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவருக்கு ஒரு கைமாறு
மாயனும் காணகில்லான் என்று ஆசிரியர்கள் மகான்கள் நம் ஆசிரியர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய உதவிக்கு கைமாறு கிடையாதனர். அந்த பாசுரத்தை நாம் இந்த பகவத்கீதை பாசுரத்தோட மிங்கிள் பண்ணி பார்க்கணும். இப்போ என்ன எடுத்து முதல்ல நமக்கு அந்த பாசுரம் இத்தனால் தெரியும். இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த ஸ்லோகம் தெரிகிறது. தேஷாமேவானுகம்பா அர்த்தம் அகம் அஜானஜம் தமஹா நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா. தேஷாமேவ அந்த பக்தியோகத்தை அடைய வேண்டும், அடைய செய்ய வேண்டுமா அதிகாரிகளுக்கு அனுகம்பார்த்தம். பொதுவாக அனுகம்பா என்றால் தயை என்றது பொருள், கருணை என்பது பொருள். ஆனால் இங்கே அவர்களை அனுகிரகம் செய்வதற்காகவே, ஏன்னா அனுகிரகம்ன்றது தயையினுடைய காரியம். ஒருத்தரை நாம் அனுகிரகம் செய்ய வேண்டும், அவருக்கு நாம் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறோன்னா அது எதனால ஆசைப்படுறோம், அவர் மீது நமக்கு இருக்கக்கூடிய பிரேமை, ஒரு கருணை, ஐயோ பாவம் குழந்தை பொழைச்சி போட்டோம் அப்படின்னு நாம் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறோம் இல்லையா. ஆத்மபாவஸ்தா அவர்களுடைய மனதில் இருந்து நான் அவர்களுக்கு என்னுடைய குணங்களை காண்பித்து, இதான் பெருமாளுடைய குணங்கள். கார் கலந்த மேனியான், கை கலந்த வாழியான், பார் கலந்த பல்வயிற்றான் பாம்பனையான், சீர்கலந்த சொல்லினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்ந்துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது என்று ஜாலியா என்ஜாய் பண்ணணும், ஆனந்தப்படணும். இந்த கும்பிலாம் அடிக்கிறா பாருங்க, ஒரு பெருமாள் எழுந்து அடிக்கிறார், ஒரு பாதுகாப்பட்ட அபிஷேகம் நடக்கிறது, ஒரு ஆச்சாரியர் வருகிறார், அல்லது ஒரு நல்ல விசேஷம் நடக்கிறது, ஆற்றுல ஒரு கல்யாணம் நடக்கிறது, உடனே நாலு பேர் சேர்ந்து கும்மி அடித்து கோலாட்டம் போட்டு சந்தோஷம், இதெல்லாம் ஒரு சந்தோஷத்துடைய வெளிப்பாடு, ஒரு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெலிசிட்டேஷன். அந்த மாதிரி நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான், அதை நாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், நாம் அதை அனுபவிச்சுட்டுருக்கோம் அப்படின்றதாக சொல்லி நம்முடைய மனோவியாபாரத்தில் அந்த குணங்களை நாம் அனுபவிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய ஒரு கதை. சரி, நாமெல்லாம் ஒரு எஃபர்ட்ஸே எடுக்கிறது இல்லை, சாதாரண ஒரு காரியம் பண்ணுறோம், எனக்கு உடனே பெருமாள் ஜீபூமான்ற மாதிரி மேஜிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் இல்லையா. ஒரு ஸ்லோகம் நொட்டு பண்ணுறதுக்குள்ளே, ஒரு பாசனம் சொல்கிறதுக்குள்ளே நாம் என்ன பண்ணுறோம், ஜீபூமான்னு சொல்லி பெருமாள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருணும்னு ஆசைப்பட்றோம். அப்படி இல்லை. இங்கே பாருங்க, நாரதருடைய பூர்வ ஜென்ம சரித்திரம் என்பதாக பாகவதத்தில் ஒரு கதை உண்டு. நாரதர் பூர்வ ஜென்மத்தில் ஒரு பிறக்கச்சேவே தந்தை இழந்தவர் நாரதர். அவருடைய தாயினுடைய அரவணைப்பில் வளர்கிறார். அந்த தாயார் அங்கே இருக்கக்கூடிய மகர்ஷியினுடைய ஆசிரமங்களில் கைங்கரியம் பண்ணுவோம், வாசதளிச்சு கோலம் போடுறது, அவளுக்கு புஷ்பங்களை பறிச்சு வந்து கொடுக்குறது, காய்கனிகளை பறிச்சு வந்து கொடுக்குறது, அவர்களுடையதான காஷாய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து உலர்த்தி தோர்த்தி கொடுக்குறது, இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டுருக்கான். ஒரு சமயம் சாதுர்மாசிய விரதத்திற்காக சில சாதுக்கள் அந்த ஊருக்கு வந்தான். இதை நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், இதை நீங்கள் கொஞ்சம் விஸ்தாரமாக புரிஞ்சுக்கணும். இதை நாரதர் சின்ன பையன், அந்த சாதுக்களுக்கு அவர் கூடமான ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கார். இன்றைக்கி என்விரான்மெண்ட் அப்படி தான் இருக்குது, நான் என்விரான்மெண்ட் அப்படி இருக்கணும். நம்ம பசங்க கான்வென்ட்டில் படிக்கணும், பெரிய பெரிய இதில் இங்கிலீஷ் படிக்கிற ஸ்கூலில் தான் படிக்கணும், தமிழே பேசக்கூடாதுன்னு நம்ம கொண்டு போய் கொடுத்துட்றோம், நம்ம பசங்களை தாரவாத்துறோம். அதுக்கப்புறம் அந்த பசங்க ஏதோ பாரமாரி போயிடுச்சுனா நமக்கு ஒரு பயம் வருது. எல்லாருக்கும் அந்த பயம் உண்டு, எல்லாரும் வயிற்றில் நெருப்பு கட்டின்னு தான் இருக்கும், ஒன்றும் கவலையே இல்லை. இப்போ என்னாச்சுன்னா, நாரதர் அந்த சாதுக்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். சாதுக்கள் சாதுர்மாசிய விரதம் முடிஞ்சு கிளம்பச்சே நாரதர் அவள் பின்னாடியே போக ஆரம்பித்தார். அப்போ அவள் சொன்னால், குழந்தாய் நீ இப்போ வரக்கூடாது, உங்கள் அம்மா இருக்கா, கொஞ்ச நாள் ஆகட்டும், உனக்கு அப்புறம் பகவத் சாட்சா்காரம் ஏற்படும்னு அனுகிரகம் பண்ணுறான். அவள் சாதுக்களுடைய அனுகிரகம் என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. இன்னொன்று என்னென்னா, நாரதர் அந்த சாதுக்கள் சொல்லிட்டா அவள் சொன்னபடி நாம் கேட்கணும். நாமளாக ஒன்று யோசிக்கக்கூடாது, நாமளாக ஒன்று பிரவர்த்திக்கக்கூடாது, நாமளாக ஒரு ரூட்டில் போகக்கூடாது. அவள் என்ன சொல்கிறாளோ, நமக்கு எப்படி அவள் கைடன்ஸ் கொடுத்துருக்காளோ அந்த ரூட்டில் நம்ம போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். கொஞ்சம் இவருக்கு மெச்சூரிட்டி வருது, லைஃப்பில் வளர்ச்சி உண்டோ இல்லையோ, நாள் வயசு ஏறுறது. ஒரு நாள் இவருடைய தாயார் அவள் பாம்பு கடித்து இறந்து விடுகிறாள். அந்த தாயாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகள், சம்ஸ்காரங்கள் எல்லாம் உண்டோ, அந்த சம்ஸ்காரத்தை சத்தையோடு பண்ணார் நாரதர். முடிச்சாச்சு. தனக்கு வாழ்க்கையில் இருந்த ஒரே பிரதிபந்தகம், பிரதிபந்தகம்னு அர்த்தம் தடை, பகவானை அடைவதற்கு தடை, அம்மா இருக்கா போக முடியாது, அம்மா இருக்கா போக முடியாதுன்ற மாதிரி இல்லாமல் கிளம்பிட்டார். காடு மலை வனாந்தரங்கள் சுற்றிகிட்டே இருக்கார், பெருமாளையே நினச்சிட்டு இருக்கார், ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான தியானம் பண்ணிகிட்டே இருக்கார், எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்பா அவருடைய மனசில் ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஃப்ளாஷ் அடித்தான் பெருமாள். சூப்பரான ஒரு மின்னல் மாதிரி தன்னுடைய திருமேனியை சேவை பண்ணி வச்சான். அப்படியே நாரதருக்கு மேனி சிலிர்த்துருத்து, தொண்டை தழுதுறுத்து போச்சு, கண்கள் குளமாயிடுத்து.
பிரபோ பிரபோன்ற ஒரு செகண்ட் மின்னல் எப்படி இருக்கும், தன்வீ ஹிருதி ஸ்புரதி காபி சிகாமுனீனாம் சௌதாமினீவ நிபிருதான் அவமேக கர்ப்பான்ற சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் இந்த காட்சியை வர்ணிக்கிறார். அந்த ஹிருதயத்துக்குள்ள ஹிருதய குகைக்குள்ள ஒரு மின்னலை போல பெருமாள் ஒரு காட்சி கொடுத்து மறைந்து விட்டான். ஹா 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 ஹான்ற நாரதர் தவிக்கிறார், சுத்தரர் திகைச்சு போறார். பெருமாளே 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 சுத்தரர் ஆகாசவாணி சொல்லித்து பிள்ளாய் அவசரப்படாத, இப்போ நீ செய்த பக்திக்கு பெருமாள் உனக்கு இந்த ஒரு அனுகிரகத்தை பண்ணியிருக்கான். உனக்கு அவரை பர்மனண்ட்டாக சேவிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கல, வெயிட் பண்ணு, அதுக்குரியதான காலம் வரும் என்று அந்த ஆகாசவாணி சொல்லித்து அப்புறம் நாரதர் உயர்ந்த பக்தி பண்ணி பகவத் சாட்சாத்காரத்தை அடைந்தார் என்று மேலே பாகவதத்தில் கதை போகிறது. இப்போ இந்த கதையை அடியன் எதற்காக இங்கே சொல்லுகிறேன் என்றால், நாம் ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு உடனே நமக்கு ஒரே ஜீபூமா மாதிரி ஒரு ராத்திரிக்குள்ளே எல்லாம் கிடச்சிடணும்னு ஆசைப்படுறோமே, அப்படி வராது. படிப்படியாக பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான். நாரதர் போன்ற மகான்களுக்கு கூட பெருமாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். முதல்ல ஆத்மபாவஸ்தகா என்று அவர்கள் மனோவியாபாரங்களில் இருந்து என்னுடைய குணங்களை அவர்களுக்கு அறிவிக்கிறேன். பிறகு ஞானதீபேன பாஸ்வதா என்னை நன்கு விளக்கக்கூடிய விளக்கமாய் காண்பிக்கக்கூடிய ஞானதீபேன அறிவு என்னும் விளக்கு, அறிவு சுடராகிறதான விளக்கினாலே அஜ்ஞானஜம் தமாகம், அஜ்ஞானஜம் அஜ்ஞானஜம் தமஹா அப்படின்னு அர்த்தம். பக்தி யோகத்திற்கு தடங்கள், இதுவரையும் தடங்கள் எத்தனையோ தடங்கள். ஒருத்தர் சொன்னார் அடியருக்கு தான், சுவாமி புக்கை பார்த்தா தூக்கமே வரல, ஆனால் புக்கை பார்த்தா தூக்கம் வருதுன்னு. இது என்னப்பா, நான் தான் பகவத்கீதையில் புதிர் புதிராக பேசுவேன், நீ என்கிட்ட புதிராக பேசுகிற, புக்கை பார்த்தா தூக்கம் வரல, புக்கை பார்த்தா தூக்கம் வரும்னா என்ன கான்செப்ட் புரியலையேன்னு. சுவாமி பகவத்கீதை புஸ்தகத்தை கையில் பார்த்தா கையில் எடுத்துன்னு படிக்க ஆரம்பித்தா தூக்கம் வருது, ஃபேஸ்புக்கை பார்த்தா தூக்கம் வரலன்னார். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதில் ரீல்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்டாலாம் உட்காந்துட்டு அந்த மாதிரி ஃபேஸ்புக்கெல்லாம் வச்சுன்னு ஜாலியாக அவர் ஏதோ பொழுதுபோக்கிட்டுருக்கார். ஃபேஸ்புக்கு பார்த்தா தூக்கம் வர மாட்டேன்றது, படிக்கிற புஸ்தகத்தை பார்த்தா தூக்கம் வருது, பகவத்கீதை புஸ்தகத்தை பார்த்தா தூக்கம் வருதுன்னு. கரெக்டு, அது காரணம் என்ன, பெருமாளுடைய நிகிரக சங்கல்பம். இன்னும் உனக்கு அது அனுகிரகமாக வரல, இன்னும் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் வரல. காரணம் என்ன, நான் இன்னும் அதை பிரீத்திபூர்வமாக ஈடுபடலை, அதை ரசிக்கிற மாதிரி எனக்கு இன்னும் மனோநிலை வரல, நான் இன்னும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலை. என்னமோ போ அப்படின்னு உட்காந்து ஏதோ பார்க்க ஆரம்பிக்கிறேனே தவிர்த்து அதை ரசிக்கிற மாதிரி பார்க்கிறேன். இதனால் எவன ஒருவன் தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹா நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞான தீபேன பாஸ்வதா, பிரகாசமாய் என்னது போக்கியத்தையை அறிவிக்கக்கூடிய அதாவது வெளிப்படுத்தக்கூடிய ஞான தீபேன பாஸ்வதா, ஞானமாகிற தீபினால் தீபத்தினாலே. முதலாழ்வார்கள் மூவர் ஒரு வீட்டினுடைய கேரிடாரில் வெயிட் பண்ணினா இருட்டு வேலை. ஒரு லிஃப்ட்டில் மூணு பேர் போகிறா வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த லிஃப்ட்டுன்றது மூணு பேர் போகிற லிஃப்ட், அது சிலிண்டர் லிஃப்ட், மூணே மூணு பேர் தான் அந்த லிஃப்ட்டில் போக முடியும். மூணு பேரும் அந்த லிஃப்ட்டில் போயிட்டுருக்கா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அந்த லிஃப்ட்டில் லைட் இல்லை, அது இன்னும் 25 மாடி நான் ஸ்டாப்பாக அந்த லிஃப்ட் ட்ராவல் பண்ண போகிறது. மூணு பேர் நின்றுருக்கச்சே அந்த லிஃப்ட்டில், நாலாவதாக ஒருத்தர் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிட்டார் அப்படின்ற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறான். ஆனால் அந்த நாலாவது யாருன்னு தெரியல இவாளுக்கு, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா வேறு தீக்குச்சி இருக்கான்னு ஏற்றி பார்க்கலாம், இல்லை அவகிட்ட வேறு ஏதாவது சாதனங்கள் இருக்கான்னு அதை விளக்கு வெளிச்ச டார்ச்சு செல்ஃபோன் டார்ச் லைட் அடிச்சு பார்க்கலாம், அந்த மாதிரி பார்ப்பாளும் இல்லையோ. அந்த மாதிரி மிருகண்ட முனிவருடைய ஆசிரமத்தில் குழுமின மூன்று ஆழ்வார்கள் தங்களுக்குள்ளே நாலாவதாக ஒரு பர்சன் இருக்கிறத பார்த்தாவா, பட் அந்த நாலாவது பர்சன் யாருன்னு தெரியல அவளுக்கு. அப்பொழுது தான் அவர்கள் சுடர் ஞான விளக்கை ஏற்றினார்கள். ஒருத்தர் உலகத்தையே அகல் விளக்காக்கி அதில் சமுத்திர தண்ணீரை நெய்யாக்கி எண்ணெயாக்கி ஒருத்தர் விளக்கேற்றினர். இன்னொருத்தர் அன்பு என்பதை விளக்காக்கி அதில் ஆர்வத்தை எண்ணெயாக்கி கான்சன்ட்ரேஷன் என்பதை தீரியாக்கி ஒருத்தர் விளக்கேற்றினர். ரெண்டு பேர் விளக்கேற்றினா போகிறதா,
மூணாவது ஒருத்தர் சேவிச்சார், திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் என்று பெருமாளை சேவிச்சார். எதுக்காக அப்படின்னா, சுவாமி வேதாந்தரேசகன் வர்ணித்தார் இதை. இங்கே பாருப்பா, அந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இப்போலாம் அது மாறியிருக்கு, விழுப்புரம் விழுந்தூர்பேட்டை திண்டிவனம் அதெல்லாம் மாறியிருக்கு. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட், இது திருக்கோவலூர்னு பேர் இந்த ஊருக்கு. அந்த ஊரில் நிறைய சுகர் ஃபேக்ட்ரிஸ்லாம் உண்டு. அந்த காலத்தில் வெள்ளம் காய்ச்சறதுக்கு தனித்தனியாக அங்கே ஒரு கொட்டா வச்சுருப்பான். அதில் கரும்பு ஜூஸ் புழியணும், கரும்பு புழிஞ்சு தான் வெள்ளம் காய்ச்சறோம் இல்லையா. அந்த கரும்பை புழியறதுக்கு மூணு விதமான உருளி இருக்கும், பார்த்துருக்கீங்களா, மூணு சிலிண்டர் இருக்கும், மூணு சிலிண்டரை வச்சு கரும்பை புழிவான் இப்படின்னு. கன்னா ஜூஸ் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா கூட பார்க்கலாம், மூணு சிலிண்டர் இருக்கும். இப்படி கீழே விட்டு மேலே வாங்குவா, மேலே விட்டு கீழே வாங்குவா, அந்த மாதிரி மூணு சிலிண்டர் வச்சு கன்னா ஜூஸ் புழிவா இல்லையா. அதுபோல் மூணு ஆழ்வார்கள், மூணு சிலிண்டர்ஸ், மூணு உருளிகள். நடுவில் வச்ச கரும்பு யார், பெருமாள். அந்த நடுவில் வச்ச பெருமாள் தன கரும்பை போட்டாவா புழிஞ்சதுனால வந்த ரசம் என்ன, பக்தி ரசம், எனது திவ்ய பிரபந்தம்னு வந்தது. என்ன அழகா தேசிகன் வர்ணிக்கிற பாருங்க இல்லை. அந்த கரும்பை புழிஞ்சா ரசம் வரா மாதிரி, கன்னா ஜூஸ் வரா மாதிரி, பெருமாளை புழிஞ்சதுனால பக்த உபமர்த சகன் என்று பெருமாளுக்கு பெயர். பக்த உபமர்த சகன், பக்தர்கள் தன்னை போட்டு நசுக்கி நெருக்கி புழிஞ்சி எடுத்தா அதை பெருமாள் ரசிப்பான், என்ஜாய் பண்ணுவான். என்ன சூப்பர் பாருங்க. அதனால் தேஷாமேவானுகம்பார்த்தம் அகம் அஜானஜம் தமஹ நாஷயாமி ஆத்மபாவஸ்தஹ ஞானதீபேன பாஸ்வதஹ. இப்படி அறிவு என்னும் விளக்கினாலே அஜானஜம் தமஹ, பக்தியோகத்திற்கு விரோதியான அல்லது புத்தி அடைவதற்கு விரோதியாக இருக்கக்கூடிய பிராச்சீனமான கர்மான அர்த்தம், மற்ற விஷயங்களில் பற்றுதல். ஐயா புஸ்தத்தை எடுத்தால் தூக்கம் வருது, புரிய மாட்டேன்றது, ஸ்லோகம் வாயில் வரமாட்டேன்றது, அர்த்தம் புரிய மாட்டேன்றது, எத்தையும் நான் உணர்றேன், நானாக ஒன்று புரிஞ்சு நானாக ஒன்று சொல்கிறேன்றியா, அந்த கர்மாலாம் போகும். ஒரு கிளியர் வரும், கிளியர் பிக்சர் ஒன்று வரும், கிளாரிட்டி ஒன்று வரும். அவர்களுடைய அவர்களை அனுகிரகிப்பதற்காகவே நான் அவர்களுடைய மனோவியாபாரத்தில் தோன்றி உயர்ந்த என்னுடைய கல்யாண குணங்களையும் பிரகாசப்படுத்தி கொண்டு தெளிவான ஞானமாகிற தீபத்தை ஏற்றி அந்த ஞானத்திற்கு தடங்களாக பிராச்சீனமான பாபங்களினால் ஏற்பட்டிருக்கும் மற்ற விஷயங்களில் உள்ள ஈடுபாடு, அதான் ப்ராப்ளம் நமக்கு. சொன்னேன், நான் தான் ஃபேஸ்புக் பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது, பகவத்கீதை புஸ்தகம் பார்த்தா தூக்கம் வருதுன்னா மற்ற விஷயங்களில் ஏற்பட்ட ஈடுபாடு சரியா என்ன, அதை நான் போக்கடிக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபாடு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இதுவரைலாம் எனக்கு பகவத்கீதை புரியல சுவாமி, இப்போலாம் புரிய ஆரம்பிக்கிறது. நீங்கள் பத்தாவது அத்தியாயம் சொன்ன உடனே தான் கரெக்டு. திருப்பி ஒரு தடவை கீழே யூடியூப்லேயாவது போயிட்டு முதல் அத்தியாயத்துலேருந்து ரீகேப் பண்ணி ரிகலெக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான். கரெக்ட், இதுவரைலாம் உனக்கு பகவன் நிகிரகம் இருந்தது, இன்றைக்கி தான் பகவத் அனுகிரகம் கிடச்சிருக்கு. இதை இந்த 11வது ஸ்லோகத்தில் பரமாத்மா அருள் செய்கிறார். முன் ஸ்லோகத்தில் என்ன சொன்னாம் பெருமாள், தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. அத்தகையதொரு புத்தி யோகத்தை, புத்தி விசேஷத்தை, ஒரு சாதுரியத்தை நான் அவர்களுக்கு தருகிறேன். ஏன் தருகிறேன், எதை கொண்டு அவர்கள் என்னை அடைவார்களோ அதை தருகிறேன். அது கொண்டு நாம் பெருமாளை அடைவதற்கு உரிய வழியாகத்தான் பார்க்க வேண்டும். அதை கொண்டு நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆங்கிள் மாறிடக்கூடாது, கான்செப்ட் மாறிடக்கூடாது, விஷயங்களை மாறி நாம் போயிடக்கூடாது, அப்படியும் பார்க்கணும். அப்போ புத்தியோகம் உண்டாவதற்கு தடங்களான பாபங்களை பெருமாள் தான் அனுகிரகம் செய்கிறான். அனுகம்பார்த்தம், அனுகம்பா என்றால் சகஜமாக இருக்கக்கூடிய கருணை என்பதுதான் பொருள். ஆனால் இந்த கருணை பெருமாளத்தில் இயற்கையிலே இருக்கு. அப்போ பிரசாதம், பிரசாதம்னு அர்த்தம், இதுவரைலாம் அவளுக்கு அனுகிரகம் ஏற்படலை, இதுவரைலாம் என்னோட அனுகிரகம் அவளுக்கு சித்திக்கலை, இப்போ நான் அவளுக்கு அனுகிரகம் பண்ண போகிறேன். இங்கே நாரதருடைய கதை ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இப்போ தான் சொன்னேன். நாரதர் கிளம்பினார், சாதுக்கள் கிளம்பிச்சு, அவளும் கிளம்பினார். சாதுக்கள் வரக்கூடாதுன்ட்டான். ஏன் வரக்கூடாதுன்ட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா உனக்கு டைம் இருக்குது. சாதுக்கள் நாரதரை தடுத்தா,
அடுத்தது நாரதர் ஜபம் பண்ண ஆரம்பித்தார். அவன் அம்மாவுக்கு பண்ண வேண்டியதை கைங்கரித்து முடித்தார், ஜபம் பண்ணார், வந்தார். டக்குன்னு ஒரு செகண்ட் பெருமாள் தன் மீது அவனுக்கு இன்னும் நிறைய பிரீத்தி வேண்டிய ஏற்பட வேண்டும், இன்னும் ஜபதவங்கள் பண்ணணும், இன்னும் தபத்தினுடைய சித்தி ஏற்படணும், பக்தி யோகத்தினுடைய முதிர்ச்சி அவனுக்கு உண்டாகணுன்றதுக்காக அந்த ஒரு க்ஷணம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் அவனுக்கு காட்சி கொடுத்தார். அடுத்த க்ஷணம் பெருமாள் மறைஞ்சிட்டார். மின்னலை போல பெருமாள் டக்குன்னு மறைஞ்சிட்டார். ஒரு க்ஷணம் மின்னல் அப்படின்றதுக்குள்ளே மறைஞ்சு போச்சு. அது அவன் கொஞ்சம் நாரதர் யோசிச்சார். ஆனால் என்ன எடுத்து இந்த ஒரு சாட்சா்காரன்றது அவருக்கு உள்ளத்தில் இருந்த பாபத்தை நீக்கி உள்ள தூய்மையை உண்டாக்கி இன்னும் நன்கு பகவத் பஜனம் பகவத் பக்தி செய்வதற்கு அது உதவி செய்தது. அதனால் அஞ்ஞானஜம் ஞான விரோதிகளான பூர்வ பாபங்களினாலே உண்டாகி இருக்கும். அஞ்ஞானஜம் தமஹா, தமஹான்னு அர்த்தம் பகவத் விஷயம் தவிர மற்ற விஷயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசை. ஆத்மபாவஸ்தகா, அவர்கள் மனோவிகாரத்தில் நின்று பிரகாசிப்பவனாக நான் மிகவும் போக்கியனான என் விஷயமான ஞானத்தை அளிக்கிறேன். தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அகமஜானஜம் தமஹா நாஷயாம் யாத்மபாவஸ்தகா ஞானதீபேன பாஸ்வதா. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. தேஷாமேவானுகம்பார்த்தம் தேஷாமேவானுகம்பார்த்தம் அஹமஜ்ஞானஜம் தமஹ அஹமஜ்ஞானஜம் தமஹ நாஷயாம் யாத்மபாவஸ்தஹ நாஷயாம் யாத்மபாவஸ்தஹ ஞானதீபேன பாஸ்வதா ஞானதீபேன பாஸ்வதா. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹி தீர்ச்சைரனேகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறாருன்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்குது, அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா, ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்குறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். ஷாம சுந்தர முக சந்தா
ஆ
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனஞ்ச யத்பவேத் தத்ஸர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அத பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச லோக க்ஷேம ப்ரார்த்தனா சர்வே பவந்து சுகினஸ் சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அச மங்களம் ஸ்ரீயக் காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். ப்ரசீத ப்ரசீத ப்ரியம் வெங்கடேஷ ப்ரயச்ச ப்ரயச்ச.